ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல நம்ம ரொம்ப சிம்பிளா, குயிக்கா, ரொம்ப டேஸ்டா இருக்கிற சிக்கன் டிக்கா பாப்பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க, ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஸ்டார்டர் இல்லனா ஸ்நாக் ஐட்டம் ரொம்ப சீக்கிரமா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இப்ப நம்ம இந்த சிக்கன் பாப்பர்ஸ் செய்யறதுக்காக சின்ன சின்னதா வெட்டினா போன்லெஸ் சிக்கன் ஒரு 300 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காரத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 2 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் 1/2 மூடியே புளிஞ்சு விட்டுலாம். திக்கான தயிர் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். முட்டை ஒண்ணு இதுல உடைச்சு விட்டுலாம். இது நல்லா பைண்டிங் ஏஜென்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தயிர் முட்டையும் சேர்ந்து இந்த சிக்கனை நல்லா சாஃப்டா டெண்டரா ஜூசி ஆக்கிடும். பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15-30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சிடலாம். அப்பதான் சிக்கன் நல்லா சாஃப்டா வரும். அதுக்கப்புறம் எப்படி பொரிக்கிறதுன்னு பாத்திரலாம். இப்ப அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல சின்ன பிரைட் ஸ்லைசஸ்ல ஒரு 7 பீஸ் எடுத்து இந்த மாதிரி பிச்சு உள்ள போட்டுடலாம். இத நான் மிக்ஸில அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நம்மளோட சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிருக்கும். இப்ப நம்ம ரெடி பண்ண இந்த பிரெட் க்ரம்ஸ்ல இந்த சிக்கன் எடுத்து நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துடலாம். பாருங்க, எல்லா சைடுலயும் நல்லா ஒட்டிக்கிச்சு பிரெட் க்ரம்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நான் பாதி அளவுக்கு சிக்கன் எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்ப பொரிச்சு காமிச்சிடுறேன். இப்ப பாருங்க, பொரிக்கிறதுக்கு ஒரு சட்டியில நல்லா நிறைய எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கிறப்போ நம்ம இதை ஒன்னொன்னா எடுத்து உள்ள சேர்த்துடலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் பொரிக்கணும், இல்லைன்னா அது சீக்கிரமா தீஞ்சு போயிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனா வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட சிக்கன் டிக்கா பாப்பர்ஸ் அவ்வளோ அழகா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு டிஷ்யூல எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா பாப்பர்ஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா குயிக்கா செஞ்ச சிக்கன் டிக்கா பாப்பர்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, உள்ள எவ்வளவு அழகா வெந்திருக்குன்னு, சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. இதை நம்ம சாஸோட இந்த மாதிரி தொட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.